இலங்கையின் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக இன்று அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் பதவி விலக வேண்டும் என கோரி போராட்டக்காரர்கள் கடந்த ஒரு மாதமாக காலிமுகத்திடலில் கூடியுள்ளனர். முன்னதாக ராஜபக்ஷ குடும்பத்தினரைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவி விலகினர். இந்த நிலையில் இன்றைய தினம் ஆளும் இலங்கை பொதுஜன பெருமுன அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அமைதியாக போராடிக் கொண்டிருந்த போராட்டக் குழுவினர் மீது தாக்குதல்களை நடத்தினர். இந்த போராட்டம் நாடு முழுவதும் அமைதியின்மையை உண்டாக்கிய நிலையில் இலங்கையில் ஊரடங்கு விதிக்கப்பட்டது. கொழும்பில் அதிபர் மற்றும் பிரதமர் மாளிகைக்கு வெளியே நடந்த வன்முறையில் போலீசார் அரசு ஆதரவாளர்கள் மீது கண்ணீர் புகையை வீசினர். திங்கள் வன்முறையில் உள்ளூர் மருத்துவமனை தகவலின்படி குறைந்தபட்சம் 78 பேர் காயமடைந்தனர். இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு சந்திக்கும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி இதுவே. இந்த நிலையில் இன்றைய வன்முறையைத் தொடர்ந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பதவி விலகல் கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் ராஜினாமா கடிதம் அனுப்பியதை பிரதம அமைச்சரின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அந்த கடிதத்தில் மே 6 நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் நடந்த இணக்கப்பாடுக்கு அமைய இடைக்கால அரசை அமைக்கவும் அரசியலமைப்பு விதிகளின்படி மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகளுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் மஹிந்த கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற வன்முறை குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமது டுவிட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் பதிவிட்டுள்ளார். அதில், வன்முறை செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன். வன்முறை தற்போதைய பிரச்சினைகளை தீர்க்காது. அனைத்து குடிமக்களும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நெருக்கடியை தீர்க்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார்.